சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசி அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அம்மானின் அதிகாரம். இதுதான் தலைப்பு. அம்மான் அப்படின்னா யார்? புதனை தாங்க அம்மான்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சூரியன் ஆதவனின் அதிகாரம், அம்புலியின் அதிகாரம், அங்காரகனின் அதிகாரம்ங்கிறது பார்த்துட்டோம். இன்றைக்கு அம்மானின் அதிகாரம். அதாவது அம்மா கூட பிறந்த ஆண். அம்மா கூட பிறந்த ஆண் யார்? அம்மான், அதாவது மாமன். இந்த நவகிரகங்களில் மாமனை குறிக்கிற கிரகம் புதன், சரிங்களா? புதனை அம்மானும் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மான் அப்படின்னு. ஸோ புதன் வலுத்தால் ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் யாரையுமே எதிர்த்துக்காத ஒரு கிரகம், யாருடனும் இணைந்து போகக்கூடிய ஒரு கிரகம், எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு கிரகம் எதுன்னா புதன் தான். புரிஞ்சுங்களா? புதன் வந்து அனைவருடனும் இணைந்து விடுவார் அப்படிங்கிறதுனால தான் ஜோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனை நடுவில் இருக்கக்கூடியவர், நடுநிலையாளர். எண்கணிதத்தில் கூட பார்த்தீங்கன்னா 9 எண்களில் நடுவில் இருக்கிற 5 எண்ணத்தான் வந்து புதனுக்கு கொடுத்துருப்பார். சூரியன் 1 எண்ணை, சந்திரன் 2 எண்ணையும், குரு 3 எண்ணையும், ராகு 4 எண்ணையும் கொடுத்துருப்பான். புதன் 5, அதாவது இந்த பக்கம் 4 எண், இந்த பக்கம் 4 எண், நடுவில் இருக்கிற எண் 5. புரிஞ்சுங்களா? இவர் பொருள் அணி லக்னங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் அப்படின்னாலும் கூட அருள் அணி லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடையும் கைகோத்துக்குவார், ரொம்ப நட்பு நிலையில். அந்த பக்கம் இருக்கிற கேது இருக்கார் பாருங்க, அவரும் இவரை ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த பக்கம் இருக்கிற ராகு இவரும் ஒன்றும் பண்ண மாட்டார். சனி பகவானை ஒரு மாதிரி சமமான தூரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். சுக்கரனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர். ஒரு ஜாதகத்தில் புதன் வலுப்பெற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்னம். லக்னத்தில் திக்பலம், இயற்கையாகவே வலிமை அடைந்துவிடும் தன்மை கொண்டவர் புதன். குருவும் லக்னத்திலே திக்பலம் அடைவார். ராசி மண்டலத்தில் இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது காலபுரு சத்தத்துப்படி தொடர்புகள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 3 இடம், கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உழைப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6 இடம். இந்த ரெண்டும் புதனுடைய வீட்டுக்கு, அவர் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக வர்றார். இதில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் எல்லாமே வந்து கன்னியில் அடைஞ்சிடுறார். அப்போ மெயினாக 6 இடத்தின் வலிமையை அதிகமாக பறைசாற்றும் ஒரு கிரகம் தான் புதன். புதன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் எப்படி இருக்குங்க? பொதுவாகவே புத்தியை வச்சு பொழைச்சிப்பாங்க. பேசும் தொழில்கள், தொடர்புகளால் ஏற்படும் தொழில்கள், பேசி பிழைப்பது, அச்சகத்துறை, கம்ப்யூட்டர் துறை, இயங்குதல், இயக்குதல், பேப்பருக்கு காரக கிரகமாக புதனே வருவார். எழுதுதல், எழுத்துவித்தல், இயக்குவித்தல், இதெல்லாம் அவருடையது. ஜோதிடம் வந்து புதனுடைய ஒரு முதன்மையான தொழிலில் வரும். ஜோதிடம் புலமை, புரிஞ்சுங்களா? கலைத்தொழில், கலைத்துறை, இதெல்லாமும் புதனுடைய இதில் வரும். தையல் கலை நாயகர்களை உருவாக்குறவர் புதன் தான். ஆர்டிஸ்ட்டுகள், இந்த செட்டு போடுவாங்க இல்லைங்களா சினிமாவில், கலை இயக்குனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தனியாக, அந்த கலை இயக்குனர் புதன் தான். ஆசாரித்துவமான வேலைகள் பூரா புதனுடையது. தங்க வேலை செய்வது, எழுதுவது, புகைப்படக்கலைத்துறை, புகைப்படக்கலைத்துறை புதனுக்கே உண்டான ஒரு நுணுக்கமான தொழில். புரிஞ்சுங்களா? இந்த பத்திரப்பதிவு துறை முழுக்க முழுக்க புதனுடையது. ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து குற்ற எழுத்துக்களை நீக்குவது, வாதிடுதல் புதனுடையது. வக்கீல் தொழில் புதனுடையது. ஆடிட்டர் புதனுடையது. கணக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட். கணக்கு பதிவியல் அவருடையது. கற்பித்தலும் அவருடையது தான். குருவுக்கு நிகரான கல்வியாளர் புதனும் தான். குருவுக்கு நிகரான ஒரு கல்வியாளர் புதனும் தான். குரு புதன் ரெண்டு பேருமே வந்து வங்கி தொழிலுக்கும் காரக கிரகமாக வருவாங்க, ஆசிரியர் தொழிலுக்கும் காரக கிரகமாக வருவாங்க, அறிவை விற்கும் தொழிலுக்கும் காரக கிரகமாக வரும். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் வந்து புதன் வந்து லக்னத்தில் இருந்தால் திக்பலம். 12 லக்னங்களுக்குமே இவர் வந்து லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சாலும் கூட ஒரு 6 லக்னங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகத்தை செய்கிறார். மீதி இலக்கணங்களுக்கு கொஞ்சம் சுமாரான யோகம் இருக்கும். இப்போ மேச லக்கணத்துக்கு இவர் லக்னத்தில் திக்பலம் அடையாது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் 3-6 குடையவராக வர்றதுனால இவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்றதுங்கிறது எப்படி இருந்தாலும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவை உருவாக்கி விட்டுடும். அதே நேரம் ரிஷப லக்கணத்துக்கு இவர் லக்னத்தில் திக்பலம் அடையிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2-5 குடையவராகி இவர் லக்னத்தில் இருக்கும்போது அதிபுத்திசாலித்தனம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள், குழந்தைகளால் ஆதாயம், பூர்வீக சொத்துக்களால் முன்னுக்கு வரக்கூடிய யோகிதைகள்னு எல்லாத்தையுமே வாரி கொடுத்துருவார். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியே ஆகி லக்னத்தில் திக்பலம் அடையும் போது கேந்திராதிபதிய தோஷம் இங்கே வேலை செய்யாது. ஏன்னா லக்னங்கிறது ஒரு பொது 4-7-10 கேந்திரம், 1-5-9 திரிகோணம். இதில் 5-9 மெயின் திரிகோணமாகவும், 4-7-10 மெயின் கேந்திரமாகவும் வரும். லக்னம் பொது 2 வரும். ஸோ மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிற சிறப்பு. கடகலக்னக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் செய்ய மாட்டார். ஏன்னா சந்திரனுக்கு அவர் சுத்தமாக
சந்திரனை வந்து புதனுக்கு சுத்தமாக புரியாது. தன்னுடைய தவறான பிறப்புக்கு காரக கிரகம் சந்திரன் தான் அப்படிங்கிற நினைப்பில் இவர் வந்து முழுமையாக சந்திரனை வெறுப்பார். ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய ரெண்டு வீடுகள்லையும் குதூகூலமாக இருப்பார். மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கண்ணியில் இருந்தாலும் சரி, நகைச்சுவை உணர்வு, பழிச்சிடும் ஒரு பிரகாசமான லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் சந்திரன் கொடுக்க ரெடியாக இருப்பார். ஆனால் புதனுக்கு சுத்தமாக அது பிடிக்காது. அப்போ கடகத்தில் ஒரு பெரிய நன்மைகள் தரதில்ல. சிம்மத்தில் ஒரு மாதிரி கலப்பு பலன்களாக இருக்கும். சிம்ம லக்னாதிபதி சூரியன் புதனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனால் அதே நேரத்தில் பொது மாரகாதிபதியும் இவர் தான். 2/11 இவர். அந்த வகையில் சிம்மலக்ன ஜாதகர்களை அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, யோகமானவர்களாக மாற்றுபவரே இவர் தான். அதே அறிவாளி புத்திசாலித்தனத்தினால நிறைய இடைஞ்சல்கள் தடைகளையும் கொடுக்குறவராகவும் இவர் வருவார். கன்னி லக்னம் அபிசியலி லக்னாதிபதி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே லக்னத்திலே அவர் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் வலுப்பெற்று வேற ஒரு சுவர்களோடையில் இருங்கிறது, அது சூரியனோட இருந்தாலும் நிபுணயோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கப்படுவார். புதனும் சூரியனும் சேர்றது தான் புத ஆதித்ய யோகமாகவும் கொண்டுட்டு வருவாங்க. அப்போ லக்னத்தில் புதன் கன்னியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. துலா லக்னக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச அமைப்புன்னே சொல்லலாம். பாக்கியாதிபதி லக்னத்தில் திக்பலம் அடைகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு, கல்வியினாலேயே அறியப்படுவது, அந்த மாதிரியான யோகங்களை எல்லாம் பெறுவதுங்கிறது இவங்களுக்கு வந்துடும். விருச்சிக லக்னத்துக்கு புதன் செட் ஆக மாட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து இங்கே லக்னத்தில் திக்பலம் அடையும் போது பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி லக்னத்தில் குற்றச்செயல்களில் அதிகமாக புரியக்கூடிய ஒரு லக்னம் விருச்சிகம். ஏன்னா காலபுருஷனுடைய 8வது வீடு, மறைமுக வீடு, ரகசியங்கள் பொதிந்த வீடு. இந்த வீட்டில் வந்து புதன் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து கணிக்க இயலாத அளவுக்கு எப்படி வேணாலும் போயிடுவார். அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா எதுவுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைமையை கொடுத்துவிடும். அதனால் விருச்சிகத்தில் புதன் திக்பலம் அடையிறதுங்கிறத சிறப்புன்னு சொல்ல முடியாது. தனர் லக்னம் ஒரு மாதிரி கலப்பு பலனாக போவாங்க. அவர் கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதிங்கிற லெவலில் இங்கே வந்து திக்பலம் அடைஞ்சு தன் வீட்டை தானே பார்ப்பார். அந்த வகையில் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார். மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாதி நல்லவர் பாதி கெட்டவர். ஏன்னா ஒரு கெட்ட ஸ்தானம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்டாப். இப்போ மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது அதிபதிங்கிற மிக முக்கியமான மோசமான விளைவுகளை கொடுத்துக்கிட்டு கூடவே பாக்கியாதிபதியாக வேலை செய்வார். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதிங்கிற ஒரு மோசமான இடத்துக்கு சொந்தக்காரராகிட்டு கூடவே பூர்வபுண்ணியாதிபதியும் வேலை செய்வாருங்கிற போது இந்த ரெண்டு லக்னங்களுக்கும் 50-50 சாய்ஸில் போயிடும். எப்படி சிம்ம லக்னத்துக்கு 50-50 சாய்ஸ் வருதோ அதே மாதிரி மகர கும்பலக்கணங்களுக்கு புதன் பகுதி நல்லவர். மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு லக்னத்தில் திக்பலம் அடைவார். நீச்சங்கிற வலிமையை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவர். 7வது அதிபதி லக்னத்தில்ங்கிற மாதிரியான அமைப்பு தான். இதுவும் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்படுறது அல்லது முரண்பட்ட வாழ்க்கை துணையை ஏற்படுத்துறதுங்க மாதிரியான அமைப்பை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் புதன் ஒரு வித்தைக்கு காரக கிரகம். லக்னத்தோடு புதன் தொடர்பு கொள்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்திறமைகள் இருக்கும். இப்போ நல்ல ஓவியம் வரைகிறது ஒரு தனித்திறமை. நல்ல ஓவியம் வரைகிறது ஒரு தனித்திறமை, சரியா? எப்பேற்பட்ட பூட்டையும் லாவகமாக தொடர்ந்து திருடுறது இன்னொரு தனித்திறமை. இதுவும் திறமை தான். ஒன்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய திறமை, இன்னொன்று எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத திறமை. ரெண்டும் திறமை தான். ஒரு விருச்சிக லக்னத்தில் புதன் இருக்கும்போது 2வது சொன்ன மாதிரியான ஒரு திறமையை கொடுப்பார். தடையுமே இல்லாமல் ஒரு குற்றத்தை செய்வதற்கான சாமர்த்தியம். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ புதன் அமர்ந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவர்களை ஆட்டி வைப்பார். அந்த லக்னக்காரர்களை ஆட்டி வச்சு தனக்கு ஆகாத லக்னங்களாக இருக்கிற பட்சத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுத்துவார். இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது, புதன் லக்னத்திலே திக்பலம், சரியா? ஒரு மகர லக்னம், லக்னத்திலே புதன் திக்பலம், கடங்காரனாகவே இருப்பார் வாழ்க்கையில். அவர் வாழ்க்கையில் எதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் கடன் வாங்க தயங்கவே மாட்டார். கடனே இவருடைய அதிர்ஷ்டமாக மாறிப்போம். ஒரு கும்ப லக்னம் இருக்குது, புதன் லக்னத்திலே இருக்கார். விபத்து, கண்டங்கள், அசிங்க அவமானம் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக புகழும் கௌரவம் வரும். ஒரு அசிங்கம் வரும், ஒரு கௌரவம் வரும். அல்லது ஒரு கௌரவம் வரும், அடுத்து ஒரு அசிங்கம் வரும். ஒரு தனுசு லக்னம் மெயின் லக்னத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார். வாழ்க்கை துணியை மீறி இவங்களால் செயல்பட முடியாமல் போகும். எந்த நிலையிலையும் வாழ்க்கை துணி சொல்கிறதுக்கு இவங்க கட்டுப்படணும் அல்லது முரண்பட்ட வாழ்க்கை துணை இல்லை திருமணமே வேணாம்னு முடிவு போகும். புரியுதுங்களா? ஒரு திறமை என்பதை நல்வழியிலும் தீய வழியிலும் பயன்படுத்தலாம். எல்லாமே திறமை தான். அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அவனுக்கே தெரியாமல் எடுக்கிறதும் ஒரு திறமை தான். பேசி 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 மக்களை தன் வசப்படுத்துறதும் ஒரு திறமை. இல்லாத ஒன்றை இருப்பது மாதிரி காட்டுற பிரம்மாண்டமான கலைத்துறையில் இருக்கிறதும் ஒரு திறமை தான். எழுத்தாலேயே தங்களை கட்டி போட்ட லட்சக்கணக்கான வாசகர்கள் கொண்ட எழுத்தாளர்களாக இருக்காங்க, அதெல்லாம் ஒரு திறமை. எழுத்தாளர்களை உருவாக்குறவர், கற்பனா சக்தி மிகுந்தவர்களை உருவாக்குறவர் புதன் தான். கவிதை எழுதுறது, புகைப்படம், தான் பேச மாட்டா தன்னோட ஃபோட்டோ பேஸ் அப்படிங்கிற மாதிரியான புகைப்பட வல்லுநர்களை உருவாக்குறவரும் புதன் தான். இயக்குநர்களை உருவாக்குறவர் புதன், மற்றவர்களை இயக்கி இயங்குதல், அதுவும் புதனுடைய வேலை தான். ஸோ புதன் ஒரு ஜாதகத்தில் சாமர்த்தியசாலியாகவும்
லக்ன சுபராகவும் வந்துட்டார்னாலே நீங்க எல்லா விதத்திலும் வெற்றியை குவிக்கும் வாய்ப்புகள் உண்டு. நேரடியாக புதன் யாரையுமே எதிர்க்க மாட்டார், எப்போதும் மற்ற கிரகங்களோடு தன்னை இணைத்து கொள்ளும் தன்மை. அதனால தான் புதனுக்கு ஒரு டபுள் ஆக்ட் வேஷம் கொடுத்துருப்பாங்க. அவர் நல்லவரோட இருந்தால் நல்லவருங்க, கெட்டவரோடு இருந்தால் கெட்டவர். அவர் பாவியாகவும் சுபராகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடியவர். இதில் ஒரு நுணுக்கம் கவனிச்சிங்கன்னா, சந்திரனுக்கு இதே குணம் இருக்கும். சந்திர மைந்தன் தானே புதன், புரியுதுங்களா? சந்திரனுடைய மகன் தான் புதன். அதனால தான் சந்திரனும் பாருங்கள், தேய்பிரையில் இருந்தால் கெட்டவராக இருப்பார், வளர்பிரையில் இருந்தால் நல்லவராக இருப்பார். புதனையும் பாருங்கள், தனிச்சு இருந்தால் சுபராக இருப்பார், சுபரோடு சேர்ந்தால் சுபராக இருப்பார், பாவிகளோடு சேர்ந்தால் பாவியாக மாறுவார். ஸோ சந்திரனுடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்கும் தன்மை புதனுக்கும் உண்டு என்பதுதான் சூற்றுகள். உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுத்த நிலையில், இரு லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிற நிலையை தாண்டி சூரியனோடு இணையும் போது எப்போதும் ஒரு சுபிட்சமான மனோநிலையில் இருப்பார். அடுத்து மிதுனம் கண்ணியில் அவர் வலுப்பெறுவார். அதில் கண்ணியில் மூன்று வலிமையும் பெறுவார், அச்சி உச்சம் மூலத்திரிகோணங்கிற ஃபுல் பவரும். ஆனால் புதன் வலுத்தால் புத்தியால் பிழைத்து கொள்ளலாம், கற்ற வித்தையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பிழைத்துக் கொள்ளலாம்ங்கிற விதியும் நிச்சயமாக உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.